கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் ஐபிஎல் வாரம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ஒவ்வொரு டீமை பற்றியும் டீடைல் ரிவ்யூஸ் நம்ம நிறைய போடாச்சு. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேவரட் டீமுடைய வீடியோஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு அன்பாக்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஆர்சிபி, சீக்கிரம் முடிஞ்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏபிடி அண்ட் கெயில மறுபடியும் ஃபீல்டில் பார்க்குறக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் ஆர்சிபி ஃபேன்ஸ் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ வில் ஜாக்ஸை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, அவர் வந்துட்டு இப்போ ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறீங்களே, அடுத்த வருஷம் அவர் விளையாடுவாரா இல்லை இப்போ இருக்கிற பிரேஸ்வெல் விளையாடுவாரா, டீடைலாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத டீடைலாக பார்க்கலாம். அது வீடியோ ஸ்டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உடனடி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு என்னதான் பிரேஸ்வெல்ல ரிப்ளேஸ்மெண்ட்டாக கூப்பிட்டு வந்திருந்தாலும் வில் ஜாக்ஸை வந்துட்டு அவங்களால விட்டு கொடுக்க முடியல ப்ரோ. அவர் வருவாரா ப்ரோ, தயவு செஞ்சு சொல்லுங்கள் ப்ரோ, அடுத்த சீசனாவது விளையாடுவாரா, என்ன ஏதுன்னு அப்டேட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. வெல் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், அவங்க டீம்லேயே ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு கேட்குறீங்களா, வேறு யாருமே கிடையாது, கிறிஸ் கெயில். ஸோ கெயில வந்துட்டு ஆர்சிபி அக்ஷனில் எடுத்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கெயில் எப்படி டீமுக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ திடீர்னு வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கெயில் எப்படி உள்ளே வந்தார் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேகேஆரில் ஆடிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அக்ஷனில் அவர் யாருமே எடுக்கல, அவருக்கு வந்துட்டு இன்ஜுரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறதுனால 2011 சீசனில் யாருமே எடுக்கல. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிக் நானஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பவுலரை வந்துட்டு நம்ம ஆர்சிபி வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அப்போவே அவருக்கு 30 வயசுக்கு மேலே தான் இருந்தாலும் எடுத்து வச்சிருந்தாங்க, நல்லா போடுறாரு அப்படிங்கிறதுனால. ஸோ இனிஷியல் மேட்சஸ் அவர் விளையாண்டாருங்க, ஆனால் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜுரின்னு சொல்லி அவர் வந்துட்டு ரூல்ட் அவுட் ஆகிட்டார். இவருக்கு பதிலாக ரிப்ளேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே இப்போ தட்டி தூக்குறா அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் கெயில அப்போ தான் உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ பவுலருக்கு பதிலாக பேட்ஸ்மேனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், பட் இருந்தாலும் கெயில் உள்ளே வருவார். ஸோ அவரை தான் உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அப்படி தான் கெயில் உள்ளே வந்தார். ஆனால் இப்போ வரைக்கும் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சீசன்லேருந்து கெயில் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரே தவிர, ஸோ அதே மாதிரி ட்ரிக் நானஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ண கிடையாது. ஸோ இந்த முடிவு யார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் மேனேஜ்மெண்ட் தான் எடுக்கணும். சரி ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப கூட வேணாம், இப்போ ரீசன்ட் டைமில் நடந்தது மட்டும் பார்க்கலாம். ஸோ போன வருஷம் ஆடம் மில்னு இருந்தார் நம்ம சிஎஸ்கேல, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்தவர் தான் வந்துட்டு பத்திரானா. ஆடம் மில்லுக்கு வந்துட்டு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி போயிட்டார், பத்திரானா உள்ளே வந்தார். ஆனால் இப்போ பத்திரானா தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் சிஎஸ்கே டீமில், மறந்துடக்கூடாது. ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். பத்திரானாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவரையே வச்சுக்கலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மில்லையே திருப்பி கூப்பிட்டு வரலாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ பத்திரானாவை தான் அவங்க வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி கெயிலத்தை அவங்க இப்போ வரைக்கும் ஆர்சிபி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் தான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் வில் ஜாக்ஸா பிரேஸ்வெல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பிரேஸ்வெல்லுடைய பர்ஃபார்மன்ஸை நோட் பண்ணுவாங்க, அவர் எப்படி விளையாடுறாரு, பயங்கரமாக ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் 90% ஒரு சான்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். மேக்ஸி ஃபுல் ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா அவரே தான் கண்டினியூ பண்ணுவார், பிரேஸ்வெலுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மேட்சஸ் கிடைக்காது. ஸோ கிடைக்கிற மேட்சஸ் நல்லா ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா வில் ஜாக்ஸுக்கு பதிலாக இவரே கண்டினியூ பண்ணுவார். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த அக்ஷனில் மீட் பண்ணுறாங்கன்னா இல்லை வில் ஜாக்ஸே திருப்பி எடுக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு வில் ஜாக்ஸ் வேணுமா, பிரேஸ்வெல் வேணுமா, அது அப்புறம் பார்க்கலப்பா. முதல்ல இந்த சீசனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்கிறீங்களா, விருப்பம் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.